Hello friends, welcome to our channel. In this video, we will review a face pack from Himalaya product. A small request. If you are subscribed to our channel, click the red button and subscribe. Click the bell icon and click the notification all. Select the channel, you will get a notification. You will miss the videos. So friends, this is Himalaya Oil Clear Mud Face Pack. So first in the face pack vandu endha skin type irukavanga use pananum appdi na solren adukapram idhula vandu enna enna sollirukanga idoda consistency eppdi irukku appdin paakalam. So finally in the face pack pathuna ennoda opinion enna angaradha solren. So marakama video va skip pannama kadasi varaikum paarenga. இது வந்து பாத்தீங்கன்னா Himalaya oil clear mud face pack. சோ இவங்களே சொல்லிருக்காங்க combination to oily skin இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லி. சோ dry skin இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே அவங்களோட skin வந்து ரொம்ப dry ஆ இருக்கும் oil இல்லாம. அவங்க mud face pack யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து அவங்க skin ரொம்ப வறண்ட மாதிரி dry ஆகிட சான்ஸ் இருக்கு. சோ நீங்க dry skin இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி combination skin இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் oily skin இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். இது வந்து oil clear face pack தான். So இதுல பாத்தீங்கன்னா முல்தானி மிட்டி இருக்கு வால்நட் இருக்கு. சோ ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சோ இது வந்து டீப் கிளென்ஸ் பண்ணும் அதாவது ஸ்கின்னை நல்லா க்ளீனா வச்சுக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட பிரைஸ் நம்ம பார்க்கலாம். இதோட weight வந்து 50 கிராம் and price பாத்தீங்கன்னா 75 ரூபீஸ். அடுத்து வந்து இது இதுலயே இவங்க கொடுத்திருக்காங்க direction of usage இவங்க கொடுத்திருக்காங்க ingredients எல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. சோ direction of usage வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நீங்க face வந்து cleanse பண்ணிட்டு அதாவது face wash பண்ணிட்டு face லயும் neck லயும் சேர்த்து apply பண்ண சொல்லிருக்காங்க. Eye area-வ avoid பண்ண சொல்லிருக்காங்க. சோ இது dry ஆகிறதுக்கு 10 to 15 minutes ஆகும்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க வந்து sponge வச்சு wipe பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா cold water ல face wash பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை வந்து நீங்க இத யூஸ் பண்ணலாம். சோ அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல வந்து dead cells எல்லாம் remove பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. walnut வந்து dead cells remove பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. உங்களோட pores எல்லாத்துக்கும் pores வந்து close பண்றதுக்கு skin-அ வந்து soft-ஆ வச்சுக்கிறதுக்கு smooth-ஆ வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த face pack help பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ இந்த face pack ஓபன் பண்ணி இதோட consistency எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ எனக்கு personally-ஆ இதோட smell வந்து பிடிச்சிருந்துச்சு. முல்தானி மிட்டி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அதோட smell எப்படி இருக்குன்னு. அது கூட ஒரு நம்ம மண் வாசனைன்னு சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு mud smell தான் இதுல அடிக்குது. சோ fragrance வந்து நல்லாவே இருந்துச்சு. இப்போ இத ஓபன் பண்ணி இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம். சோ இதோட கலர் பாத்தீங்கன்னா மட் கலர்ல தான் இருக்கு. இங்க பாருங்க நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியா தான் இருக்கு. சோ ரொம்ப ஹெவியாலாம் ஹெவி க்ரீம் மாதிரி இல்ல. சோ உங்களுக்கு நான் இங்க அப்ளை பண்ணி காட்றேன். சோ இப்போ வந்து இத எப்படி அப்ளை பண்ணனும்னு நாம பார்க்கலாம். சோ நீங்க வந்து உங்க ஃபேஸ்க்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இல்லனா நீங்க கிளென்ஸ் கூட கிளென்சர் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஃபேஸ் பேக் எடுத்துட்டு ஈவனா அப்ளை பண்ணுங்க. ஐ ஏரியாவை சுத்தி அப்ளை பண்ணாதீங்க. இந்த ஃபேஸ் பேக்னு இல்ல எந்த ஃபேஸ் பேக் நீங்க எடுத்துட்டாலுமே ஐ ஏரியாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஏரியாவை விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் பேக் மட்டும் ஃபேஸில் மட்டும் போட்டிங்கன்னா ஸோ கழுத்து வந்து தனி கலராக தெரியும் உங்களுக்கு அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கழுத்துக்கும் ஃபேஸ்க்கும் சேர்த்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது அது வந்து ஈவன் டோனாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கூட விடலாம். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஆலிவேரா ஜெல்லோ இல்லை வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை ஸ்கின் டோனரோ வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை பார்த்தினா என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபேஸ் பேக் வந்து நல்லா இருக்குது. ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபேஸில் இருக்க அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்மெல்லும் நல்லா இருக்குது.
நான் வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன், ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஸ்கின் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த இடம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.